Dear students, plus 2 maths la chapter 1 la exercise 1.2 la page 1.1 nama the exercise la irukra first sum paakaporam. First sum undu find the rank of the following matrices by binary method appo kuduthirukanga. Inga oru 5 subdivision sums vandu namakku kuduthirukanga paathukonga. So nama first sum undu idu paakalam. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை நேம் ஏ ஈக்குவல் டு 2 - 4 - 1 - 2 எழுதிக்கிறோம். இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு 2 × 2 - 4 - 1 - -4 + 4 இங்கே ஃபார்முலாவில் வரும் மைனஸ், அதனால் -4 வந்துடும் ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் ஒரு மேட்ரிக்ஸுங்கும் போது சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் வரும் நமக்கு. அதுக்காக இதில் அந்த சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 இருக்கணும், இல்லைனா -4 இருக்கலாம், -1 இருக்கலாம், 2 இருக்கலாம். அது கூட பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 தான் வரும். அதனால் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரோ ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது நமக்கு தெரியும். செகண்ட் சப்டிவிஷனில் ஏ ஈக்குவல் டு -1, 3, 4, -7, 3, -4 இது வந்து 3/2 மேட்ரிக்ஸ். இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா மைனர் மெத்தட் அப்படின்னும்போது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னும்போது -1, 3, 4, -7 எடுக்கிறோம். அதனுடைய டிட்டர்மினட் வேல்யூ நாங்கள் கண்டுபிடிக்கிறேன். இங்கே டிட்டர்மினட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது -1 × -7 + 7 4 × 3 வந்து -12 விச் இஸ் ஈக்குவல் டு -5 நாட் ஈக்குவல் டு 0. அதாவது இதில் எது வேணாலும் நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அதுக்கப்புறம் இதையும் நான் எடுத்து பார்க்குறேன், 4 - 7, 3 - 4. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் பார்க்கும்போது 4 × -4 வந்து -16, 3 × -7 - 21 இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் +21 ஈக்குவல் டு +5 வந்துடும். இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 தான் நமக்கு. இன்னொரு மேட்ரிக்ஸும் நமக்கு இதில் வந்து கிடைக்கும், -1, 3, 3 - 4. அதாவது -1, 3, 3 - 4 இதனுடைய வேல்யூஸும் பார்த்திங்கன்னா -1 × -4 = 4, 3 × 3 - 9 = -5 நாட் ஈக்குவல் டு 0. அதனால் சாரி நாட் ஈக்குவல் டு 0 தான். இதனால் நமக்கு என்ன வருதுன்னா ரோ ஆஃப் ஏ வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா 2 எழுதிக்கலாம். இதுதான் வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் ஏ ஈக்குவல் டு 1 - 2 - 1 - 0, 3 - 6 - 3 - 1. இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2/2 மேட்ரிக்ஸ் தான் எடுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து 1 - 2, 3 - 6 எடுத்திருக்கேன். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × -6 - 6, 3 × -2 - 6. ஃபார்முலாவில் வந்து மைனஸ் வரும், அதனால் -×-+6 வந்துடும் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து இது வந்து கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், எல்லாம் அப்படி விட்டாலும் விட்டலாம். அதுக்கடுத்து நான் ஒரு மேட்ரிக்ஸ் 0 வந்துச்சுன்னா கட்டாயமாக நம்ம என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கடுத்து நான் என்ன எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன்னா -2, -1, -6, 3 - 3 எடுத்திருக்கேன். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது -2 × -3 + 6, -6 × -1 + 6 தான். ஆனால் 6 - 6 = 0 வந்துடும், இதுவும் 0 வந்துடும். அதுக்கடுத்தது நான் என்னால் ஃபார்ம் பண்ணுற மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1, 0 - 3, 1. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -1 × 1 வந்து -1, -3 × 0 = 0. அதனால் -1 + 0 = -1 நாட் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து 2/2 மேட்ரிக்ஸில் நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அதனால் இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ரேங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன்ஸ் தான், 1 - 2, 3 - 2, 4 - 6, 5 - 1 - 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் நேம் ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதனுடைய இது வந்து 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவே இருக்குது. நான் இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன், 1 × இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு 4 - 6, 1 - 1 டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 4 × -1 - 4, 1 × - 6 பார்த்திங்கன்னா இங்கே +6 வந்துடும்.
அதுக்கடுத்தது இங்கே மைனஸ் டூ இருக்குது, ஆனால் மைனஸ்லாம் நம்ம எடுக்கணும். ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் டூ இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டுட்டு டூ மைனஸ் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ, ஃபைவ் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி. ஃபார்முலா ஒரு மைனஸ், அதனால் இங்கே ப்ளஸ் வந்துடும். தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ, நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ த்ரீ இன்ட்டு அதனுடைய ரோ காலம் விட்டுட்டோம்னா டூ ஃபோர் ஃபைவ் ஒன்னு வரும். டூ இன்ட்டு ஒன் வந்து டூ, ஃபைவ் இன்ட்டு ஃபோர் வந்து மைனஸ் டுவெண்ட்டின்னு வந்துடுது. இப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது ஃபோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் வந்து டூ, அதனால் ஒன் இன்ட்டு டூ. ப்ளஸ் டூ இன்ட்டு தேர்ட்டி மைனஸ் டூ வந்து டுவெண்ட்டி எயிட். ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் டூ வந்து மைனஸ் எயிட்டீன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒன் இன்ட்டு டூ டூ, டூ இன்ட்டு டுவெண்ட்டி எயிட் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ். த்ரீ இன்ட்டு மைனஸ் எயிட்டீன் வந்து மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர். இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஃபோர் போயிடுச்சுன்னா டூ, இங்கே ஒரு டூ இருக்குது. டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர், நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு இந்த த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துடுச்சு, அதனால் ஃபர்தராக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கொடுக்கப்பட்ட அணியினுடைய தரமான தரம் அல்லது ரேங்க் ரோ ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிக்கலாம், த்ரீ. அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிவிஷன் சம் வந்து அதையும் நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். ஏஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ ஒன் ஜீரோ டூ ஃபோர் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ டூ. இப்போ இதை அப்படியே வந்து இதில் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பை ஃபோர் மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எதை வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ ஃபோர் எயிட் ஒன் ஜீரோ, அதை தான் நாங்கள் எழுதியிருக்கேன். அதை டிட்டர்மினட் வேல்யூலையும் நான் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஜீரோ இன்ட்டு ஏதோ வரப்போகுது, அதனால் ஜீரோ இன்ட்டு வந்தாலே நமக்கு ஜீரோ தான் வரும், அதனால் அதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்று இருக்குது, இங்கே நான் மைனஸ் ஒன்றுன்னு எடுக்கணும். மைனஸ் ஒன்று இன்ட்டு இந்த ரோ காலம் விட்டுட்டு ஜீரோ ஃபோர் எயிட் ஜீரோன்னு எடுக்கும்போது ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, எயிட் இன்ட்டு ஃபோர் வந்து தேர்ட்டி டூ, இங்கே வந்து மைனஸ் தேர்ட்டி டூன்னு வந்துடும். ப்ளஸ் டூ இன்ட்டு இந்த ரோவும் காலமும் எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது வந்து ஜீரோ டூ எயிட் ஒன். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஜீரோ இன்ட்டு ஒன் ஜீரோ, எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன், இங்கே மைனஸ் சிக்ஸ்டீன் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜீரோ இன்ட்டு சம்திங் ஜீரோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் தேர்ட்டி டூ வந்து ப்ளஸ் தேர்ட்டி டூ, இங்கே டூ இன்ட்டு மைனஸ் சிக்ஸ்டீன் வந்து மைனஸ் தேர்ட்டி டூ ஈக்குவல் டு ஜீரோ. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு காலம் விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸை நாங்கள் டிட்டர்மினட் வேல்யூஸில் எழுதியிருக்கேன். ஒன் டூ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஒன் ஜீரோ டூ. இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒன் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு ஃபோர் த்ரீ ஜீரோ டூவோட டிட்டர்மினட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபோர் டூ சார் எயிட் மைனஸ் ஜீரோ இன்ட்டு த்ரீ ஜீரோ. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டூ இருக்குது, நம்ம மைனஸ் எடுக்கணும். மைனஸ் டூ இன்ட்டு அதே போல் இந்த டூவோட டூ இருக்கிற அந்த ரோவும் காலமும் நம்ம எடுத்துகிட்டு டூ த்ரீ ஒன் டூன்னு எழுதிக்கிறோம். 2 இன்ட்டு டூ ஃபோர், ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபோர். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன்னு, ப்ளஸ் ஒன் இன்ட்டு அதனுடைய ரோ காலம் எடுத்துட்டோம்னா நமக்கு வர வேண்டியது வந்து டூ ஃபோர் ஒன் ஜீரோ. அப்போ டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர், இங்கே மைனஸ் ஃபோர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒன் இன்ட்டு எயிட்டுன்னு வந்துடும், அது எயிட்டு. மைனஸ் டூ இன்ட்டு ஒன் டூ, இங்கே வந்து ப்ளஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் ஃபோர். அப்போ எயிட் மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடச்சிரும், விச் இஸ் ஈக்குவல் டு டூ, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்லேயே ஒரு மேட்ரிக்ஸுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துடுச்சு, அதனால் இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். தேர் ஃபோர் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு த்ரீ. தேங்க்யூ.